வெல்கம் டு சுதந்திர ஆரிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அறிவியல், வன்பொருளும் மென்பொருளும் புக் பேக் க்வெஸ்சன்ஸ். விடையை தேர்ந்தெடுக்க. மைய செயலக பெட்டியினுள் காணப்படாதது எது? ஆப்ஷன் இ, மவுஸ். கீழ் வருவனவற்றுள் எது சரியானது? ஆப்ஷன் அ, இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள். லினக்ஸ் என்பது ஆப்ஷன் இ, கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். வருவனவற்றுள் எது கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள்? ஆப்ஷன் இ, இவை அனைத்தும். விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அடோப் ஃபோட்டோஷாப். டேஷ் என்பது ஒரு இயங்குதளமாகும். ஆப்ஷன் அ, ஆண்ட்ராய்டு. பொருத்துக. MECOS கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள். சாஃப்ட்வேர் ஜியோஜெப்ரா. ஹார்ட்வேர் ரேம். கீபோர்ட் உள்ளீட்டு கருவி. லினக்ஸ் இலவச மற்றும் கட்டற்ற மென்பொருள். சிறு வினா. வன்பொருள் மற்றும் மென்பொருள் விளக்குக. வன்பொருள் ஹார்ட்வேர். கணினியில் நம்மால் பார்த்து தொட்டு உணரக்கூடிய அனைத்து பாகங்களும் வன்பொருள்களே. உள்ளீட்டு அப்படின்னா இன்புட், வெளியீட்டு அப்படின்னா அவுட்புட் கருவிகள் மற்றும் கணினியின் மைய செயலக பெட்டியினுள் CPU கேபினெட் அமைந்திருக்கும் நினைவகம். நினைவகம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க், தாய்ப்பலகை மதர்போர்ட், SMPS CPU, RAM, CD டிரைவ், கிராஃபிக்ஸ் கார்டு இதில் அடங்கும். மென்பொருள் சாஃப்ட்வேர். மென்பொருள் இல்லா வன்பொருள் ஒரு முழு கணினியாக முடியாது. மென்பொருள்கள் என்பது வன்பொருள் இயங்குவதற்கு தேவையான தரவுகளை உள்ளடக்கிய கணினியால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய குறியீட்டு மொழியை கொண்ட அமைப்பு ஆகும். வன்பொருளைப் போல் நம்மால் இதை தொட்டு உணர இயலாது. ஆனால் கணினி திரை மூலம் கண்டு கட்டளைகளை கொடுத்து பயன்படுத்த முடியும். இயங்குதளம் என்றால் என்ன? அவற்றின் செயல்பாட்டை எழுதுக. கணினியின் சாதனங்களை ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் மென்பொருள் இயக்க மென்பொருள் ஆகும். கணினி இயங்குவதற்கு தேவையான அடிப்படை தரவுகளை கொண்ட மென்பொருளை இயக்க மென்பொருள் என்கிறோம். இயக்க மென்பொருள் இன்றி கணினியை பயன்படுத்த இயலாது. எடுத்துக்காட்டு லினக்ஸ், விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு. கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள்கள் என்றால் என்ன? இரண்டு உதாரணங்கள் தருக. கட்டற்ற மென்பொருளை பயனர் இலவசமாக பெற்று பயன்படுத்தவும் பகிரவும் செய்யலாம். திறந்த மூல மென்பொருள்களில் அவற்றின் நிரல்களை திருத்திக் கொள்ளவும் உரிமம் வழங்கப்படும். இதன் மூலம் புதிய மென்பொருள் வடிவத்தை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது. சில கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். லினக்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ், ஜியோஜெப்ரா இயக்க மென்பொருள், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.